வணக்கம். நம்ம வீப் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து ஹைட்ராலஜிக்கல் மாடலிங் பண்ணுறது, வாட்டர்ஷெட் டீலினேஷன், ப்ளஸ் வந்து பேசிக் டேட்டா ப்ராசஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மாதிரி வேர்ல்டு மேப் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து எந்த ஏரியா ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியா பவுண்ட்ரி செட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், செட் ஏரியா பவுண்ட்ரிஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஏரியா பண்ண போகிறீங்க அந்த ஏரியாவை ஜூம் பண்ணிங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாடுக்கு வாட்டர் ஷெட் டீலினேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பவுண்ட்ரி மட்டும் ஜஸ்ட்டு லெஃப்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்பேஸுக்காக அந்த பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண பவுண்ட்ரி க்ரியேட் ஆகிடும். இப்போ இதில் வாட்டர் ஷெட் டீலினேஷன் பண்ணுறது, ரீச்சஸ் ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அதை சிமுலேட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது, எவ்வளோ இன்ஸ்பில்டேஷன் இருக்குது, எவ்வளோ ரன் ஆஃப் இருக்குது, எவ்வளோ பேஸ் ஃப்ளோ இருக்குது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சேம் ரைட் கிளிக் கொடுத்துட்டு கேட்ச்மெண்ட் டீலினேஷன் மோடுன்னு இருக்கும். வீப் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் லெஃப்ட் சைடில், ரிவர் டைவர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணலாம். இப்போ நான் ஒரு ரிவர் ட்ரா பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்து வந்து ஜஸ்ட் பிளேஸில் விட்டிங்கன்னா அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டே போனால் ஒரு ரிவர் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஃபைனலாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட நேம் கேட்கும். நேம் ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு ரிவர் க்ரியேட் ஆகும். இப்போ இது மாதிரி நானே மேனுவலாக ஒவ்வொரு ஆப்ஷன் டைவர்ஷன் ரிவர் ரிசர்வாயர் எல்லாமே இதில் க்ரியேட் பண்ணேன்னா இதில் நான் வேல்யூஸ் வந்து நானாக கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஃபால்ட் வேல்யூஸ் அதோட டோப்போகிராஃபிக் டேட்டா எதுவுமே வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் ஆகாது. அதனால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் ஷெட் லீனேட் பண்ணுறது, அந்த வீப்புன்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்கப் சோர்ஸோடு ஒர்க் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர். இதிலே வந்து எலிவேஷன் டேட்டா, கிளைமேட் டேட்டா எல்லா டிஃபால்ட் வேல்யூஸும் இருக்கும். அப்போ டைரெக்டாக நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதில் க்ரியேட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டாஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு டேட்டா ப்ரிசிஷன் இதில் பத்தலை, இன்னும் ப்ரிசைஸ் டேட்டா யூஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் தனியாக டேட்டா வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் இதில் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிறதுல. ஓகேங்களா? இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக எப்படியே வந்து வாட்டர் ஷெட்டு க்ரியேட் பண்ணி சிமுலேட் பண்ணது பார்க்க போகிறோம். இப்போது எந்த ஏரியான்னு அப்ராக்சிமேட்டாக அந்த வாட்டர் ஷெட்டோட ஏரியா நம்மளுக்கு தெரியணும். இப்போது நார்த் தமிழ்நாடு போனீங்கன்னா இதில் அடையார், பாலார், தென்பெண்ணை அது மாதிரி இருக்கும். இங்கே சென்டரில் வந்தீங்கன்னா காவேரி, அதுக்கீழ வைகை இது மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டாக இப்போ வந்து காவேரி வந்து நான் வந்து டீலினேட் பண்ண போகிறேன். அப்படின்னா காவேரி எந்த இடத்துல வரும் அப்ராக்சிமேட்டாக தெரியும். காவேரியோட அவுட்லெட் பாயிண்ட் சி மவுத் இங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும். இல்லை எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஷேப் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதோட பாயிண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பக்கத்தில் கிளிக் பண்ணினா தான் அந்த வாட்டர் ஷெட் க்ரியேட் ஆகும். இப்போ நான் இந்த பாட்டமில் கிளிக் பண்ணினா இங்கே காவேரி வாட்டர் ஷெட் வந்து எனக்கு க்ரியேட் ஆகாது. இப்போ காவேரி ரிவர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து ஷேப் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு கேட்ச்மெண்ட் டீலினேஷன் மோடு. இப்போ காவேரி பேசின் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே எங்கேயாவது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன் வேறு வாட்ஸ்அப் வந்துச்சு பிரச்சனை இல்லை, டெலிட் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லெஃப்ட்டு கிளிக் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி நேம் கேட்கும் காவேரி. ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணேன். பார்த்தீங்களா காவேரி வசனும் பவுண்ட்ரி கிரியேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து காவேரி பேசினோட வந்து பவுண்ட்ரி நிறைய பேர் நெட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த பவுண்ட்ரி அதுக்கு மேட்ச் ஆகலை. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்லெட் மவுத் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கு. மேஜர் ரிவர் கொள்ளிடம் ரிவர் மட்டும்தான் வந்து காவேரி ஃபுல்லாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. இதிலிருந்து பிரிஞ்சு வர சின்ன சின்ன ரிவர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டீலினேட் ஆகுது. ஏன்னா அது வந்து நம்ம கிளிக் பண்ணுற பாயிண்ட்டில் டோட்டல் ஏரியா வாட்டர் ஷெட் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் போயிட்டு சிங்க் ஆகிற கான்செப்டில் தான் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன சார் பண்ணலாம், நான் வந்து வாட்டர் ஷெட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணி இங்கேருந்து ஃப்ளோவை டைவர்ட் பண்ணும். சப்போஸ் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சாரி லைட் கிளிக் கொடுத்துறேன், லெஃப்ட் கிளிக் கொடுக்குறேன். இப்போ நியூ ரிவர் ஏதோ ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தனி வாட்டர் ஷெட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. பட் ஆக்சுவலாக ஆன்ஃபீல்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரிவரோட டைவர்ஷன் இதில் வந்து கலக்கும். ஆக்சுவலாக இங்கே வர காவேரி டைவர்ட் ஆகி கொள்ளிடமாகவும்
இங்கே இன்னொரு ரிவர் ஆகும் போயிட்டு சீல கலக்குது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம டைவர்ஷன் இருக்கும், டைவர்ஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரிவர் பாயிண்ட் எங்கே டைவர்ஷன் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணால் அந்த டைவர்ஷன் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதில் சேவ் ஆகிடும். இப்போ இந்த டைவர்ஷனுக்கு இதுலேருந்து எவ்வளோ 20% வாட்டரில், 10% வாட்டரில், 30% வாட்டர், இல்லை மந்த் வைஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து டைவர்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டாவில் கொடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா ப்ராசஸிங்கை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல டைவர்ஷனுக்கு எப்படி டேட்டா கொடுக்கணும், எவ்வளோ வாட்டர் டைவர்ட் ஆகணும் அப்படின்றத நாங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பர்மனெண்ட்டாக வந்து ஒரு 30% வாட்டர் டைவர்ஷன் கொடுக்கலாம், இல்லை வந்து மந்த்லி வந்து அது வந்து ரூல் கர்வ் இருக்குது, மந்த்லி இவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் டைவர்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேட்டா ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய வாட்டர் ஷெட்ஸ் க்ரியேட் பண்ணால் ப்ராசஸிங் கொஞ்சம் அதிகமாகும், அதனால் வந்து இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இதான் வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணிட்டு இந்த வாட்டர் ஷெட் தான் கேட்ச் பண்ணுற நேமில் வரும். இல்லை ரைட் கிளிக் பண்ணி இதை டெலீட் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக எந்த டைவர்ஷனும் தேவையில்ல, டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது வந்து நம்ம மாடல் சிமுலேஷன் எவ்வளோ தூரம் போயிருக்கோம்னா ஆல்மோஸ்ட் மாடலில் முடிச்சிட்டோம். நம்ம வீப்பில் எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணேன், ஆல்மோஸ்ட் மாடல் முடிஞ்சிச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, அதில் வந்து நான் இந்த கிளிக் பண்ண ஏரியாவுக்கு டிஃபால்ட்டாக எங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து வீப் டேட்டா பேஸ்லேருந்து ஃபுல் எர்த்துக்கு வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கும் இவங்க வந்து டேட்டாஸ் ஒரு சர்வர் இருக்குது, அதனால் வந்து மொத்த டேட்டாவும் வந்து டிஃபால்ட்டாக அதில் டவுன்லோட் ஆகிடும். சம்டைம்ஸ் டவுன்லோட்னா கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆல் டெம் டேட்டா இன்சைட் ஏரியா பவுண்டின்னு வந்து கிளிக் பண்ணும். ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேட்டா வந்து டிஃபால்ட்டாக டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா டவுன்லோட் கொடுக்கணும். நெட் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நெட் கனெக்ஷன் வேணும். அது டோட்டல் எல்லா டேட்டாவும் கிளைமேட் டேட்டா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் நெட்டு தேவையில்ல நம்பருக்கு, அந்த டேட்டா இதுவாகிடும். இப்போ இது எங்கே சார் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே டைரக்ட்ரி கேட்கும், எந்த டைரக்ட்ரியில் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க. இல்லை நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக சி ட்ரைவில் போயிட்டு உங்களுக்கு வீப்னு ஒரு ஃபோல்டு க்ரியேட் ஆகிடும், அதில் இந்த கிளைமேட் டேட்டாலாம் வரும். இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன் ஸ்டார்டிங்லேயே. இதில் வந்து டெம்மோட ப்ரிசிஷன் இருக்கும், ரெண்டு இருக்கும் ஆக்சுவலாக வந்து இது இருக்கு பாருங்கள், ரெசல்யூஷன் இருக்குது. இதில் 3 arc second 15 arc second இருக்கும். 3 arc secondனாலே உங்களுக்கு வந்து 90 meter டெம் தான் இதில் இருக்கிற, ரொம்ப மினிமம்மே தான் ப்ரிசைஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 90 meter டெம் தான். மேபி ஃப்யூச்சரில் இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து ரொம்ப மைக்ரோ லெவல் ஸ்டடிக்கு வந்து பிளைண்டாக இதை நம்பி வீப் நம்பி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது, பவுண்ட்ரிஸில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் வந்து இதில் 15 seconds வச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடும், அதனால் வந்து 3 seconds இதில் இருக்க மினிமம் இதை வந்து செட் பண்ணிங்க. ஒரு சில டைமில் டிஃபால்ட்டாக 15 வந்துடும், 15ல ரொம்ப எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய பெரிய பேசின் ஓவராலாக ஜென்ரலாக ஏதாவது சொல்லணும், வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேசின்ஸ் போகணுன்னா 15 seconds வச்சுக்கலாம், ப்ராசஸிங் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். மற்றபடி நார்மல் மீடியம் பேசின்ஸ்க்கு எல்லாமே 3 seconds யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை மட்டும் வந்து ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணுறேன், இங்கே வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ண முடியாது பண்ணிடுங்க, ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணி தான் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி நம்ம ஜென்ரலாக சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணிங்க. இப்போது நான் சேவ் பண்ணால் வந்து லொக்கேஷனே கேட்காது, டைரெக்டாக சேவ் ஆகிடும். எங்கே சார் சேவ் ஆகும் அப்படின்னா, எல்லாமே அந்த கிளைமேட் டேட்டா சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ ரைட் கிளிக் கொடுத்து கேட்ச்மெண்ட் டிலினேஷன் மோடு போயிட்டால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் அங்கே வாட்டர் ஷெட் க்ரியேட் ஆகி அதுக்கு உண்டான டேட்டா எல்லாமே தனித்தனியாக ஃபைலாக எக்ஸல் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகும். எக்ஸல் ஃபைல்னு சொல்லோட இன்னும் கிளியராக சொன்னால் சிஎஸ்வி ஃபைல், காமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைலாக வந்து வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் உள்ள, அதில் இருக்க வேல்யூ தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். அக்ரிகல்ஸ் எவ்வளோ ஏரியா, இப்போ இந்த காவேரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நான் கர்சரை எங்கே வச்சு சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி எலிவேஷன், இங்கே டிஜிட்டல் எலிவேஷன் இருப்பாருங்க, நான் கர்சரை எங்கே மூவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அதோட எலிவேஷன், அதோட லேண்ட் கவர், அந்த பர்டிகுலர் கர்சர் எங்கே இருக்கோ அந்த பாயிண்டோட லேண்ட் கவர் எல்லாமே வரும். இந்த டேட்டா எல்லாமே உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அது வீப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இ ட்ரைவில் வந்து வீப்னு கொடுத்துருக்கேன், அதனால் வந்து இன்ஸ்டால் ஆகிறது ப்ளஸ் வந்து கிளைமேட் டேட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் எதுவும் நேம் கொடுக்கல இந்த ஃபைலுக்கு, ஆல்ரெடி வேறு எதாவது இருந்தால் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது கோவளம்னு ஒன்று இருக்குது, கோவளம் பேசின்னு ஒன்று ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து கிளைமேட் டேட்டா அது பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். இதில் கேட்ச்மெண்ட் எவ்வளோ வரும்னா, நீங்கள் எத்தனை கேட்ச்மெண்ட், அப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேட்ச்மெண்ட் தான், இந்த பேசின் தான் கேட்ச்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு கேட்ச்மெண்ட்டுக்கு ஒரே இது மாதிரி ஒரே ஒரு ஃபைல் தான் க்ரியேட் ஆகிருக்கும்.
இந்த நேம் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னு தெரியல. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே நேமில் வந்து போனீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோட நேம்குள்ளே போனீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் நிறைய இருக்குது. என்ன ரீசனா, இதில் வந்து நிறைய வாட்டர் ஷெட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஒவ்வொரு வாட்டர் ஷெட்டுக்கும் ஒவ்வொரு கிளைமேட் டேட்டா வந்து கேட்டாயிடும். இதில் இப்படி தான் இருக்கும் சிஎஸ்சி ஃபைலு. இதில் டெம்பரேச்சர், மீன் டெம்பரேச்சர், ப்ரிசிப்டேஷன், வின் ஸ்பீடு, இது மூணும் கிரியேட் ஆகும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரிட்டட் டேட்டா, சேட்டலைட் கிரிட்டட் டேட்டா வந்து டேட்டா எடுத்துவாங்க. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அவங்க சர்வர்லேருந்து எடுத்த டைரக்ட் டேட்டா இது. இப்போ இருக்க விஷனில் பார்த்தீங்கன்னா 1948லேருந்து 2010 வரைக்கும் மந்த்லி டேட்டா இருக்கும். வீப்பில் ஏதாவது லிமிட்டேஷன், மந்த்லி சிமுலேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். 40 இயர்ஸ், 50 இயர்ஸுக்கு வந்து டோட்டலாக ஒரு பெரிய ஏரியாவுக்கு வந்து ஹைட்ராலிக் மாடலிங் பண்ணி, வாட்டர் பேலன்ஸ் பண்ணி, அதுக்கு வந்து பாலிசி அலோகேஷன் பண்ணுறது, மற்றபடி சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இது மாதிரி விஷயத்துக்கு வந்து வீப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணோம், இதில் நான் என்னோட டேட்டா யூஸ் பண்ணோம், இல்லை 2010க்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு டேட்டா ஆட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபைலை ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் அது கீழே அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ரெடி நான் அது மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்க ஃபைல் காமிக்கிற பாருங்க. கிளைமேட் என்ன, இது நானாக க்ரியேட் பண்ண ஃபோல்டரு, கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தெரியுது நானாக க்ரியேட் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அங்கேருந்து சிஎஸ்சி ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு அடிஷ்னலாக டேட்டா நம்மளே ஆட் பண்ணியிருந்தோம். இது சிஎஸ்சி ஃபைலு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1948லேருந்து டிஃபால்ட் டேட்டா வந்து கிரியேட் ஆகிடும். இதில் வந்து என்னோட 2010 வரைக்கும் தான் அந்த இதில் இருக்கும். இப்போ 14, 15 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎம்டி டேட்டா வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு என்கிட்ட டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம் டேரெக்டாக. ஓகேங்களா. டேட்டாவை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் வந்து ஓவராலாக எப்படி க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் ரன் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறேன், 90% முடிஞ்சிச்சு என்னோடய சிமுலேஷனு. கிளிக் பண்ணேன், பேர் கொடுத்தேன், அவ்வளோதான் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா கேட்ச்மெண்ட் டிலினேஷன் மூட விட்டு வெளில வந்துடுங்க. அகைன் இதே கிளிக் பண்ணுங்கள், அது நார்மல். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக வந்து பிளைண்டாக ரன் பண்ண வேண்டியதான். எனக்கு இயர் கண்டிஷன் எல்லாமே டேட்டா 1948லேருந்து 2010 வரைக்குமே பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரன் கேட்கும். டேரெக்டாக ரன் பண்ண வேண்டியதான். ரன் பண்ணி முடிச்சுட்டு இதில் பேராமீட்டர்ஸ் இருக்கும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் அவுட் இருக்குமோ அதை கிளிக் பண்ணி அதை தனித்தனியாக பார்த்துக்கலாம். இப்போது கேட்ச்மெண்ட்டில் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிராஃப் வரல ஆரம்பிச்சாங்க, மேப் போங்க, மேப் பேஸின் இருக்குது. டேபிள் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். அதில் சார்ட் போட்டிங்கன்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கியூபிக் மீட்டர் வேல்யூஸ் இங்கே பாருங்கள். சர்ஃபேஸ் ரன் ஆஃப் எல்லாமே ஜீரோ வருது, சார்ட்டும் வரல. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இயர் வந்து 2015 இருக்குது. நான் வேறு ஒரு அனலைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி லாஸ்ட் ப்ராஜெக்டில் செட் பண்ண டேட் அப்படியே டிஃபால்ட்டாக வந்திருக்கு. இப்போ அந்த டேட் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். Jan 2015லேருந்து 2016 வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டேட் மட்டும் மாற்றணும். அகெயின் வந்து ஸ்கிமேட்டிக் இந்த ஆப்ஷன் உள்ளவங்க, இதில் வந்து ஜென்ரல்னு இருக்கும். இதில் இயர் அண்ட் டைம் செட்டப்பில் போய்ட்டு இப்போ நான் லாஸ்ட் செட் பண்ண 15 to 20 செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1972 to 2010 மாற்றிங்க. வாட்டர் இயர் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஜூன் செட் பண்ணுங்க. இப்போ அகெயின் வந்து ரிசல்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்ஸ் காமிக்கும். வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னா காமிக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் லார்ஜ் வேல்யூஸ் நம்ம சிங்கிள் பேஸ்னா போட்டதால் லார்ஜ் வேல்யூஸ் க்ரியேட் ஆகுது, அது ப்ராப்ளம் இல்லை. வேல்யூஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ட்ரில்லியன் லிட்டர் ஃபீட் க்யூப், பில்லியன் ஃபீட் க்யூப்னா டிஎம்சியில் சொல்லுவோம். அப்புறம் வேல்யூஸ் இயர்லி வேல்யூஸ் இருக்குது. ஆனுவல் டோட்டல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆனுவல் டோட்டல் வரும். பர்டிகுலர் இயருக்கு மட்டும் வேணால் இங்கே ஆல் இயர்ஸ் போயிட்டு போகிற செலக்டட் இயர்ஸ் கொடுத்துட்டு எந்த ஒரு பர்டிகுலர் இயருக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஆனுவல் வேணால் மந்த்லி அந்த இயருக்கு போகணும்னா இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிங்கன்னா வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும், என்னென்ன வேணுமோ. இப்போ இடி பொட்டன்ஷியல், இடி ஷார்ட்ஃபால், இடி ஆக்சுவலு, ப்ரிசிப்டேஷன். ப்ரிசிப்டேஷன் டேட்டா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதுலேயே. இது கிராஃபிக்கல் டூல்ஸாக எடிட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் வந்து எப்படி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், ரைட் கிளிக் இந்த சைட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு ஜஸ்ட்டு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ ஓகே, தேங்க்யூ.